ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடல் பசி வச்சு வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கால் கப் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த அளவு தான். இதை நான் வந்துட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாயில் கால் கப் அளவுக்கு மில்க் எடுத்துருக்குறேன். ஃப்ரெஷ் மில்க், கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க்கு, அதோட கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். மில்க்கு வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த மில்க்கு எந்த ப்ராண்ட் வேணாலும் எடுக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். மில்க்கு வந்துட்டு லைட்டாக பாயில் ஆகும். இந்த சைனா கிரேஸ் ஊற வச்ச சைனா கிரேஸை வந்து நான் போட்டுட்டேன். போட்டு சைனா கிரேஸ் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி கிண்டி விடணும். அப்புறம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட் செய்யும்போது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணால் ஸ்வீட் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைனா கிரேஸ் இப்போது நல்லா கரைஞ்சிருச்சு. அப்புறம் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சைனா கிரேஸ் கால் கப் எடுத்தேன் இல்லையா, சுகரும் அதே கப்பில் கால் கப் எடுத்துருக்குறேன். சுகர் உங்கள் விருப்பத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் போச்சு அப்படின்னா கொஞ்சம் தெகிட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நல்லா கிண்டி கிண்டி விட்டேன். எனக்கு சைனா கிரேஸும் நல்லா கரைஞ்சிருச்சு, சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சைனா கிரேஸ் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாம். அது வந்து செட் ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 hour எடுக்கும். ஃப்ரீஸில் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். அடுத்து வந்து நான் வந்து இந்த கலருக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹம்ராத் ரூ அஃப்ஸா, இது வந்துட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஃப்ளேவர், ரியல் ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு நான் ரொம்ப ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன். பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த ரோஸ் எசன்ஸை வந்து ஆட் பண்ணேன். இந்த சைனா கிரேஸ் பண்ணி முடித்ததோட உடனே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இல்லைன்னா செட் ஆயிரும். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன்னு. ஃபில்டர் பண்ணால் தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து. ஃபில்டர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா 1-2 துகளாக அந்த மாதிரி ஓ தெரியும் அப்படியே, பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்காது. அதனால் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டரில் வச்சாலும் சரி, இல்லை வந்துட்டு சும்மா நார்மலாக வச்சாலும் சரி, 1 hour வச்சிங்கன்னா செட் ஆயிரும். அது வந்து நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு மூடி வச்சிடாதீங்க, நல்லா ஆற விட்டு மூடி வைங்க. அவ்வளவுதான், இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கிட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, 5 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.